நாடு பார்த்ததுண்டா, இந்த நாடு பார்த்ததுண்டா, நாடு பார்த்ததுண்டா, இந்த நாடு பார்த்ததுண்டா, தன் வீடு பார்க்காமல் வாழ்வு பார்க்காமல், இந்த நாடு முன்னேற நாடு முழித்தவனை நாடு பார்த்ததுண்டா, இந்த நாடு பார்த்ததுண்டா, நாடு பார்த்ததுண்டா, இந்த நாடு பார்த்ததுண்டா. வளர்க வளர்க காமராசரின் புகழ் வளர்க, வாழ்க வாழ்க அவரின் பெருமைகள் வாழ்க. இப்போ காமராசரின் பிறந்த நாளான இன்று கல்வி வளர்ச்சி நாளாக நாம் கொண்டாட போறோம். அவரை பற்றி, அவரின் பெருமைகளை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாமா இப்போ? ஆம். இறைவணக்க பாடலுடன் நம் பள்ளி மாணவர்கள் விழாவை தொடங்க வருகிறார்கள். வருக. மனதில் என்றும் வென்றும் முந்தன் நினைவுகள் வேண்டும், எந்தன் வாழ்வில் செயல்களில் எல்லாம் முந்தன் வழித்துணை வேண்டும், எந்தன் மனதில் என்றும் வென்றும் முந்தன் நினைவுகள் வேண்டும், எந்தன் வாழ்வில் செயல்களில் எல்லாம் முந்தன் வழித்துணை வேண்டும். தேடுகிறேன் தெய்வமே, பாடுகிறேன் பரம்பொருளே, வாழத்தானே கேட்கிறேன், உன்னை தானே கேட்கிறேன். எந்தன் மனதில் என்றும் என்றும் முந்தன் நினைவுகள் வேண்டும், எந்தன் வாழ்வின் செயல்களில் எல்லாம் முந்தன் வழித்துணை வேண்டும். ஏன் பிறந்தேன் என நான் அழும்போது தாங்கிடும் தாய்மடி வேண்டும், வான்மலை மரம் தர துளிர்த்திடும் வசந்தம் போல ரீகம் தர வேண்டும், இமை பொழுதும் நீங்காமல் துணை நான் நினைத்திட வேண்டும், இம்மயிலும் மயிலும் மதுவே தொடர்ந்திட வேண்டும். வாழத்தானே கேட்கிறேன், வேறு யாரை கேட்பது, உன்னை தானே கேட்கிறேன். எந்தன் மனதில் என்றும் என்றும் முந்தன் நினைவுகள் வேண்டும், எந்தன் வாழ்வின் செயல்களில் எல்லாம் முந்தன் வழித்துணை வேண்டும். தொழுதிடும் காலை இளம் கதிர் போல என் மனம் நிறைந்திட வேண்டும், வீழ்ந்திடும் போதும் தளர்ந்திடும் போதும் என்னுடனே நீ இருக்க யாருக்கு நான் அஞ்ச வேண்டும், மண்ணுயிரை காப்பவனே மனதின் லேசம் வேண்டும். வாழத்தானே கேட்கிறேன், வேறு யாரை கேட்பது, உன்னை தானே கேட்கிறேன். எந்தன் மனதில் என்றும் என்றும் முந்தன் நினைவுகள் வேண்டும், எந்தன் வாழ்வின் செயல்களில் எல்லாம் முந்தன் வழித்துணை வேண்டும். பாடிய மாணவிகளுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப வரவேற்புரை அளிக்க மழலியர் வகுப்பு ஆசிரியர் நதியா அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க காமராசர், வாழ்க அவரின் புகழ். படிக்காத மேதை, கர்ம வீரர், கல்வி கண் திறந்த முதல்வர், ஏழை மங்காளர் என்னும் புகழைக்கெல்லாம் உரியவர் காமராசர். இத்தகைய சிறப்புக்குரிய காமராசர் பிறந்த நாளை சிறப்பிக்கும் வகையில் நம் தமிழக அரசு ஜூலை 15 நாள் ஆண்டுதோறும் கல்வி வளர்ச்சி நாளாக அறிவித்துள்ளது. எனவே நமது பள்ளியிலும் கல்வி வளர்ச்சி நாள் கொண்டாட உள்ளோம். இவ்விழாவில் பங்கேற்க வந்துள்ள எனது தாளாளர் ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். அத்துடன் துணை தாளர் அம்மா அவர்களையும், நிர்வாக அலுவலர் அவர்களையும், கண்காணிப்பாளர் அம்மா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். அத்துடன் முதல்வர் அவர்களையும், நமது பள்ளியின் ஒருங்கிணைப்பாளர் அவர்களையும், என்னுடன் பணிபுரியும் ஆசிரியர்களையும், மாணவ செல்வங்களையும் வருக வருக என்று வரவேற்பதில் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இத்துடன் என் வரவேற்பை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வரவேற்புரை அளித்த நதியா அவர்களுக்கு நன்றி. இப்போ அடுத்ததாக வரவிருப்பது ஒரு சிற்றுரை, அதாவது காமராசரையின் பெருமைகளை பற்றி ஒரு சிற்றுரை அளிக்க 5 வகுப்பு மாணவி அமிர்த வர்ஷினி வருகிறார். மண்ணில் பிறக்கும் ஒவ்வொருவரும் தங்களின் பிறப்பிற்கான அர்த்தத்தை நிலைநாட்டி விட்டு செல்ல வேண்டும் என்பார்கள்.
தனது பிறப்பையும் செயலையும் அர்த்தமுள்ளதாக மாற்றியவர்தான் பெருந்தலைவர் காமராசர். இந்தியாவின் கிங்மேக்கராக திகழ்ந்து இரண்டு பிரதம மந்திரிகளை உருவாக்கியவர் படிக்காத மேதை காமராசர். அவரது பிறந்த நாளில் அவரை பற்றி சில சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்வோம். காமராசர் படித்தது வெறும் 6ஆம் வகுப்பு தான். ஆங்கிலம் தெரியாமலும் 6 ஆண்டுகளே கற்ற கல்வியுடனும் முதலமைச்சர் பதவியேற்ற அவர்தான் தலைசிறந்த தலைமைத்துவத்தை 9 ஆண்டுகளாக தமிழ்நாட்டுக்கு வழங்கினார். அவர் முதலமைச்சர் ஆனவுடன் நாட்டு மக்களின் கல்வியில் தான் முதல் அக்கறை செலுத்தினார். உணவின்மையால் மாணவர்களின் கல்வி கெட்டு போகக்கூடாது என்பதற்காக பள்ளிகளில் இலவச உணவு திட்டத்தை அறிமுகம் செய்தார். நாம் பெற தவறிவிட்ட படிப்பை வரும் தலைமுறையாவது பெற்று வளர்ந்து வாழட்டும். எழுத்தறிவு இன்மையை போக்க 11ஆம் வகுப்பு வரை இலவச கட்டாய கல்வியை அறிமுகப்படுத்தினார். அனைத்து பள்ளி குழந்தைகளுக்கும் இலவச சீருடை வழங்கினார். தான் முதலமைச்சராக இருந்தபோது வறுமையில் வாடிய தன் தாய்க்கு சிறப்பு சலுகைகள் தராதவர் நம் காமராசர். தமிழுக்கு நல்ல அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுத்தவர் காமராசர். நீதிமன்றம் அரசு அலுவலகம் அனைத்திலும் தமிழை கொண்டு வந்தார். 2 முறை பிரதமராகும் வாய்ப்பிருந்தும் லால் பகதூர் சாஸ்திரி, இந்திரா காந்தி ஆகியோரே பிரதமராக்கிய கிங்மேக்கர் அவர். அவர் இறக்கும் போது மிச்சம் இருந்தது 10 கதர் வேஷ்டிகள், சட்டைகள் மற்றும் 100 ரூபாய்க்கும் குறைவான பணம்தான். என்றைக்கும் தான் ஏழை பங்காளன்தான் என்பதை வாழ்நாளில் நிரூபித்து விட்டு சென்ற உத்தமர் அவர். அவரது நீங்காத நினைவுகளை அவரது பிறந்த நாளில் நினைவு கூர்வதில் பெருமிதம் கொள்வோம். வளர்க காமராசர் புகழ். நன்றி. நன்றாக சிற்றுரை அளித்த அமிர்த வர்ஷனைக்கு ஒரு சிறிய நன்றி. இப்போ கல்வி கண் கொடுத்த காமராசர் அவர்கள் நம்முடன் சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள நம் அழைப்பை ஏற்று நம் பள்ளிக்கு வருகை புரிந்துள்ளார். அவர்களை வரவேற்போமா. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் காமராசர். நான் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருந்தபோது பட்டி தொட்டிகளில் எல்லாம் பள்ளிக்கூடங்கள் ஏற்படுத்தினேன். மாணவர்களுக்கு மதிய உணவு திட்டம் கொண்டு வந்தேன். என்னை எல்லோரும் கர்ம வீரர் காமராசர், படிக்காத மேதை, தென்னாட்டு காந்தி, கருப்பு காந்தி என போற்றுவார். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் காமராசர். நான் விருதுநகரில் பிறந்தேன். நான் முதலமைச்சராக இருந்தபோது பள்ளிக்கூடங்களை நிறுவினேன். மதிய உணவு திட்டத்தை ஏற்படுத்தினேன். பள்ளியில் வேறுபாட்டை களைய சீருடை திட்டம் கொண்டு வந்தேன். என்னை அனைவரும் படிக்காத மேதை, பெருந்தலைவர், கருப்பு காந்தி என அழைப்பர், அன்போடு அழைப்பர். நன்றி, வணக்கம். மழலையாக வந்த 2ஆம் வகுப்பு மாணவர்கள் மிக அழகாக தெளிவாக காமராசரின் பெருமைகளை எடுத்துரைத்தனர். இப்பொழுது பேருரையாக, அதாவது கல்வி செல்வம் என்பது அழியாத செல்வம், அந்த செல்வம் எவ்வளவு, ஒரு புயல் வந்தாலும் ஒரு வெள்ளம் வந்து அடித்தாலும் அழியாது, ஆனால் பொருள் செல்வம் அழிந்துவிடும். அந்த கல்வி செல்வத்துக்கு வளர்ச்சியை அளித்தவர் யார்னா நம் கரும வீரர் காமராசர். அவரை பற்றி பேருரையாக வாசிக்க வருபவர் 8ஆம் வகுப்பு மாணவி. அவர்களை வருக என வரவேற்கிறேன். அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கம். என் பெயர் ஹாதிவ்ய லட்சுமி. நான் காமராசரை பற்றி பேச வந்துள்ளேன். நாட்டையே தம்முடைய குடும்பமாக நினைத்து அல்லும் பகலும் அயராது பாடுபட்டவர் காமராசர். விருதுநகரில் 1903ஆம் ஆண்டு சூலை திங்கள் 15ஆம் நாள் குமாரசுவாமிக்கும் சிவகாமி அம்மையாருக்கும் அருந்தவ புதல்வராய் தோன்றினார். காமராசர் எளிய குடும்பத்தில் பிறந்தவர், ஆனாலும் ஏற்றம் பல கண்டவர். காமராசர் தம் 6ஆம் அகவையிலேயே தம் தந்தையை இழந்துவிட்டார். வறுமை காரணமாக 6ஆம் வகுப்பில் படிப்பை பாதியில் நிறுத்திவிட்டு கடைக்கு வேலைக்கு சேர்ந்தார். அப்பொழுது நம் நாட்டை ஆங்கிலேயர் ஆண்டு வந்தனர்.
காந்தியடிகளின் தலைமையில் நாடு முழுவதும் அறவழி போராட்டங்கள் நடைபெற்றன. காந்தியடிகளின் போராட்டங்களால் ஈர்க்கப்பட்ட காமராசர் தம்மை அரசியலில் நுழைத்து கொண்டார். தீண்டாமை ஒழிப்பு போராட்டம், கள்ளுக்கடை மறியல், ஒத்துழையாமை இயக்கம் போன்ற போராட்டங்களில் கலந்து கொண்டார். 9 முறை சிறை சென்றார். ஏறத்தாழ 3000 நாள் சிறைச்சாலையிலேயே அடைக்கப்பட்டு கிடந்துள்ளார். வயிற்றுக்கு சோறிட வேண்டும். இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் பயிற்சி பல கல்வி தந்து இந்த பாறை உயர்த்திட வேண்டும் என்னும் பாரதியாரின் கனவை நனவாக்க ஏழை மாணவர்களுக்கு மத்திய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். ஏழை பழக்காரன் வேறுபாடு களைய பள்ளி சீருடை திட்டத்தை கொண்டு வந்தார். குலக்கல்வி திட்டத்தை ஒழித்தார். நாட்டில் கல்வி செல்வம் பெருகியது. 1947 ஆண்டு ஆகஸ்ட் 15 நாள் நம் நாடு சுதந்திரம் பெற்றது. இந்தியாவின் முதன்மை அமைச்சராக ஜவஹர்லால் நேரு பதவியேற்றார். 1954 ஆண்டு ஏப்ரல் 13 நாள் காங்கிரஸ் தலைவராக இருந்த காமராசர் தமிழக முதலமைச்சராக பதவியேற்றார். நீரின்றி அமையாது உலகு, சுழன்று மேற்பின்னது உலகம் என்னும் வள்ளுவனின் வாக்கை ஏற்று வேளாண்மை தொழில் வளர பல அணைக்கட்டுகளை அமைத்தார். கீ பவானி, வைகை, மணிமுத்தாறு போன்ற அணைக்கட்டுகள் இவர் தம் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டவையே. பல தொழில்கள் வளர காகித ஆலைகள், நூற்பு ஆலைகள், சிமெண்ட் ஆலைகள் போன்ற தொழிற்சாலைகளை வாய்ப்புள்ள இடங்களில் அமைத்தார். நேர்மை, உண்மை, எளிமை, இனிமை போன்றவை இவர் தம் தலைச்சிறந்த பண்புகள். தமிழர்களின் வாழ்வில் எழுச்சியூட்டிய தந்தை பெரியார் காமராசரை கல்விக்கண் கொடுத்தவர் காமராசர் என கூறினார். படிக்காத மேதை, கர்ம வீரர், பெருந்தலைவர், ஏழை பங்காளர் என மக்கள் இவரை போற்றுகின்றனர். வட இந்திய செய்தித்தாள்கள் இவரை காலா காந்தி, அதாவது கருப்பு காந்தி என போற்றுகின்றன. தமிழக அரசு இவர் வாழ்ந்த வீட்டை நினைவு சின்னமாக ஆக்கியுள்ளது. நடுவண் அரசு சென்னை மீனம்பாக்கத்தில் உள்ள விமான நிலையத்தின் உள்துறை முனையத்திற்கு காமராசரின் பெயரை சூட்டி பெருமைப்படுத்தியுள்ளது. காமராசருக்கு தமிழக அரசு நினைவகம் அமைத்துள்ளது. நினைவகத்தில் மாண்புமிக்கு தமிழக முதலமைச்சர் அணையா விளக்கை ஏற்றி வைத்துள்ளார். ஆம், காமராசர் காலத்தினால் அணையா விளக்கல்லவா? பெருவாழ்வு வாழ்ந்த பெருந்தலைவர் காமராசர் 1975 ஆண்டு அக்டோபர் 2 நாள் காந்தி பிறந்த நாளில் இவ்வுலக வாழ்வை நீத்தார். பெருவாழ்வு வாழ்ந்த பெருந்தலைவர் காமராசரை போற்றுவோம். இவர் தம் புகழ் பாடுவோம். கல்வியிலே புரட்சி, வேளாண்மையிலே மலர்ச்சி, தொழிலிலே வளர்ச்சி, நாடெங்கும் எழுச்சி என்னும் பழமொழிக்கேற்ப செயல்பட்ட காமராசரின் புகழ் பாடுவோம். ஜெய்ஹிந்த். நன்றி. பேருரையாற்றிய 8 வகுப்பு மாணவி காமராசரனுடைய தொண்டுகள், பெருமைகள், அவருடைய புகழ் ஆரங்களை மணி மணியாக அழகாக எடுத்துரைத்தார். அணையா விளக்கு, கல்வியின் அணையா விளக்கு. காமராசரின் புகழ் ஆரங்களை, மணி ஆரங்களை ஆடலுடன், பாடலுடன் ரசித்த உங்களுக்கு நாம் தேசிய மொழியாக இந்தியில் பேச வந்துள்ளார் 9 வகுப்பு மாணவி. सबको मेरा सादर प्रणाम. मैं विनर्सी, कक्षा 9 वर्ग अ से. आज मैं कामराज के जीवन के बारे में कुछ कहना चाहती हूँ. कामराज का जन्म 1903 जुलाई 15 में तमिलनाडु के विरुधुनगर में कुमार स्वामी और शिवगामी नाम के दंपति के यहाँ हुआ. कामराज को अनेक नामों से पुकारा जाता है. कर्मवीर कामराज, काला गांधी, किंग मेकर जैसे कई नामों से पुकारा जाता है. सन 1954 में तमिलनाडु के मुख्यमंत्री के रूप में चुनाव में चुन लिए गए. तब से तमिलनाडु कई क्षेत्रों में उन्नति के शिखर को छू लिया. शिक्षा के क्षेत्र में स्कूली बच्चों के लिए दोपहर के भोजन का प्रबंध किया था. सभी गांव में एक प्राथमिक और एक हाई स्कूल खुलवाए. कामराज ने मुख्यमंत्री की सेवा करते समय तीसरी पंचवर्षीय योजना बनाए. इस योजना में कई बांध बनाए, उद्योग में कई लोगों को काम दिलवाया.
बड़े बड़े नेताओं को प्रधानमंत्री के पद में बिठाने का यश इनको मिला। ऐसे महान व्यक्ति अपने सारे जीवन को तमिलनाडु के लोगों के लिए अर्पण किए। कामराज का निधन सन 1975 अक्टूबर 2 में हुआ। ऐसा महान व्यक्ति के पथ में चलना हम सब का कर्तव्य है। धन्यवाद। जय हिंद। எல்லாம் பார்த்தீர்களா? பார்த்ததுல உங்களுக்கு என்ன தெரிஞ்சுது? காமராசர் ஒரு ஏழை பங்காளர், அதாவது நாட்டுக்காகவே உழைத்தவர், தனக்குன்னு எதுவுமே அவரை வைத்து கொள்ளாதவர். அந்த ஒரு சிறிய நிகழ்வு மூலமே அதை நம் வகுப்பு மாணவர்கள் காண்பித்தார்கள். அடுத்து காமராசருடைய பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுகிறோம். இன்னைக்கு என்ன தேதி? 15/7/2016. சார், நம்ம எப்பவுமே இதை மறக்க கூடாது. ஏன்னா ஒரு நாட்டுக்கு வளர்ச்சிக்கு தேவை கல்வி தான். அந்த கல்வியின் வளர்ச்சிக்காக அரும் பாடுபட்டவர் நம் காமராசர். அவரை மறக்காம என்றென்றும் நினைவில் வைத்துக்கொண்டு நீங்களும் கல்வியில் முன்னேற வாழ்த்துகிறேன். நன்றுரை அளிக்க திருமதி தமிழ்ச்செல்வி அவர்கள் வருக வருக என வரவேற்கிறேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். இவ்விழாவினை சிறப்பிக்க வந்த நம் பள்ளியின் தாளாளர் அவர்களையும் துணை தாளாளர் அவர்களையும் இவ்விழாவினை சிறப்பிக்க வந்த அவர்களுக்கு மிக்க நன்றி. மற்றும் நிர்வாக மேலாளர் அவர்களுக்கும் கண்காணிப்பாளர் அவர்களுக்கும் முதல்வர் அவர்களுக்கும் மிக்க நன்றி. ஒருங்கிணைப்பாளர் அவர்களுக்கும் ஆசிரிய பெருமக்கள் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்விழாவினை வழங்க வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. வணக்கம்.